மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மூன்று மாநில தேர்தலில் வகுக்க வேண்டிய வியூகங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியின் இரண்டு நாள் கூட்டம் டெல்லியில் இன்று தொடங்குகிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறுகிறது. இத்தேர்தலை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராகி வருகிறது. தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து வியூகங்களை வகுக்க காங்கிரஸ் கட்சியின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முதற்கட்டமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மூன்று மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கட்சியின் தேசிய நிர்வாகிகள் தனித்தனியாக ஆலோசனை நடத்துகின்றனர். இந்தியாவின் அடுத்த பிரதமராக மீண்டும் மோடியே வர வேண்டும் என மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹர தேசிக சுவாமிகள் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் சென்னையைச் சேர்ந்த உம்மிடி பங்காரு செட்டி நகைக்கடை தயாரித்த வெள்ளி செங்கோல் நிறுவப்பட உள்ளது. செங்கோலை பிரதமர் மோடியின் கையில் வழங்கும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள ஆதீனங்கள் குழு விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ தேசிய சுவாமிகள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் திறப்பு விழாவில் பிரதமர் மோடியை சந்தித்து வெள்ளி செங்கோல் வழங்கப்பட உள்ளதாகவும், இந்த குழுவில் மதுரை ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், மயிலாடுதுறை ஆதீனம், தர்மபுர ஆதீனம் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை முன்னிட்டு 75 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட உள்ளது. வரும் 28ஆம் தேதி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். அதனை நினைவுகூரும் வகையில் 44 மில்லிமீட்டர் வட்டத்தில் 35 கிராம் எடையுள்ள 75 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட உள்ளது. இதில் நாணயத்தின் ஒரு பக்கத்தில் நாடாளுமன்ற வளாகத்தின் கட்டடம் அச்சிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 36 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோடை விடுமுறையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் நேரடி இலவச தரிசனத்திற்கு செல்லும் வைகுந்தம் கியூ காம்ப்ளெக்ஸில் அனைத்து அறைகளும் நிரம்பின. 3 கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 74,583 பேர் தரிசனம் செய்த நிலையில் 3,57,00,000 பக்தர்கள் காணிக்கை செலுத்தியுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் உள்ள குணோ தேசிய பூங்காவில் 2 சிறுத்தைகள் குட்டிகள் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து மத்திய பிரதேசத்தின் குணோ தேசிய பூங்காவிற்கு இந்த ஆண்டு பிப்ரவரியில் 11 சிறுத்தைகள் கொண்டுவரப்பட்டன. இதில் ஜுவாலா என்று அழைக்கப்படும் பெண் சிறுத்தை கடந்த மார்ச் மாதம் 4 குட்டிகளை ஈன்றது. கடந்த 23ஆம் தேதி சிறுத்தை குட்டி ஒன்று உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் 2 சிறுத்தை குட்டிகள் இறந்தன. பலவீனம் மற்றும் அதிக வெப்பம் காரணமாக இந்த சிறுத்தை குட்டிகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மஸ்கட்டிலிருந்து பயணி ஒருவர் வயிற்றுக்குள் மறைத்து கொண்டுவரப்பட்ட 42 லட்சம் மதிப்பிலான தங்க பிஸ்கட்டை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மஸ்கட்டிலிருந்து தங்கம் கடத்தி வருவதாக ஹைதராபாத் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தெலுங்கானாவிற்கு வந்த ஆண் பயணி ஒருவரை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது 42 லட்சம் மதிப்புடைய தங்க பேஸ்டை வயிற்றுக்குள் மறைத்து எடுத்து வரப்பட்டு தெரியவந்தது. 685 கிராம் எடை கொண்ட தங்க பேஸ்டை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். ஒடிசாவின் பாரம்பரிய திருவிழாவான சிதல் சஷ்டியை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சிவன் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்தை சிறப்பித்து காட்டும் நிகழ்வை சிதல் சஷ்டியாக கொண்டாடுவர். அந்த வகையில் சம்பல்பூரில் நடைபெற்ற சிதல் சக்தி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பழங்குடியின வேடமிட்டு ஆண்கள் பெண்கள் என அனைவரும் நடனமாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆந்திராவில் IPS ராணுவ அதிகாரி போல் நடித்து பலரிடம் பணம் பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கோதாவரி மாவட்டம் சிக்கலை சேர்ந்த நாகராஜு கார்த்திக் ரகுவர்மா என்பவர் பட்டப்படிப்பு முடித்த நிலையில் எஸ்ஏ தேர்வு எழுதி தோல்வியடைந்துள்ளார். போலீஸாகும் கனவு நிறைவேறவில்லை என்பதால் IPS சிறப்பு அதிரடிப்படை போலீஸ் அதிகாரி, ராணுவ கர்னல் என கூறி பலரையும் மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறித்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் நாகராஜ் கைது செய்யப்பட்டு
ஒரு துப்பாக்கி 9 தோட்டாக்கள் போலி அடையாள அட்டைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை பூந்தமல்லியில் சொத்து பிரச்சினை காரணமாக அக்கா மற்றும் அவருடைய மகளை கத்தியால் தாக்கிய தாய்மாமனை போலீசார் கைது செய்தனர். பிராடிஸ் ரோட் பகுதியைச் சேர்ந்த மங்கலட்சுமி என்பவர் தன்னுடைய மகள் ராணி மற்றும் தம்பி குமரகுருவுடன் வசித்து வருகிறார். சொத்து தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த குமரகுரு வீட்டிலிருந்த சுத்தியால் இருவரையும் தாக்கியுள்ளார். இதையடுத்து குமரகுருவுக்கும் சுவற்றில் முட்டிக்கொண்டு மயங்கி விழுந்துள்ளனர். மூவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த அக்கப்பக்கத்தினர் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தாய்மாமன் குமரகுருவை கைது செய்தனர். ஃபேன்ஸ் திரைப்பட விழாவில் நடிகை அதிதி ராவ் சிவப்பு கம்பளத்தின் மீது மஞ்சள் நிற உடையணிந்து உயரமாக நடைபெற்ற புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. 76வது ஃபேன்ஸ் திரைப்பட விழா பிரான்ஸ் நாட்டில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான திரை பிரபலங்கள் விதவிதமான உடையணிந்து கான்பூர் கண்களுக்கு விருந்தளித்து வருகின்றன. இதில் நடிகை அதிதி ராவ் மஞ்சள் நிற பால் கவுனில் பிரகாசமாக தோற்றமளித்தார். கேத்ரின் பிரெய்லட் இயக்கிய லீட்சி டெர்னியர் திரையிடலில் அதிக பேர் கலந்து கொண்டனர். அழகு சாதன நிறுவனமான லோரியலை அதிதி ராவ் பிரபலப்படுத்துவதாக அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரி கதிர் கிராமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் முறையான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்று கூறி அதன் அங்கீகாரத்தை மத்திய மருத்துவ கவுன்சில் ரத்து செய்துள்ளது. 108 MBBS